மக்களே, நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்காக்கில் வந்து இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பிரத்துனாம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து சுகம் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டி வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க பேங்காக்கில். இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ அப்படியே நம்ம அண்ணன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஊர் இட்லி வட்டை பொங்கல் சாப்பிட்டு போயிடலான்னு வந்தோம். பார்க்கும்போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நான் இருக்க இடத்துல இந்த மாதிரி சாப்பிட்லாம் பார்க்கவே முடியாது. பேங்காக் வந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அண்ணன் கடையில் என்ன ஸ்பெஷல்னால் பியூர் வெஜ்ஜு, எந்த நான்வெஜ்ஜுமே கிடையாது. நீங்கள் தாய்லாந்து வந்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜு தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சுகம் நம்ம அண்ணன் கடைக்கு வந்துடுங்க. இங்கே வந்து முட்டை கூட இருக்காது, சுத்த சைவம். முட்டைலாம் வராம பிடிக்கிறாங்க. இல்லை இல்லை, சுத்த சைவம்னா சில பேருக்கு வந்து முட்டை இருந்தால் பிடிக்காது. சுத்த சைவங்கிறவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ். ஸோ அண்ணனை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பேசிடலாம். வணக்கண்ணே, உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜயகுமார். நான் வந்து சென்னையில் லாயராக இருந்தேன். லாயராக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு சரி தாய்லாண்டில் வந்து செட்டில் ஆனதுன்னு ஒரு ஐடியா. செட்டில் ஆகும்போது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறோம் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் நமக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, இந்த மாதிரி ஏன் நம்ம தரமான சாப்பாடை கொடுக்கக்கூடாது மக்களுக்கு அப்படின்போது, சரி என்ன மாதிரி ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்போது, சரி தாய் ஃபுட்டும் சேர்ந்து ஆரம்பிக்கலாமா இல்லை இந்தியன் ஃபுட்டும் சேர்ந்து ஆரம்பிக்கலாமான்றது ஒரு கான்செப்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அப்போது எனக்கு ஒரு தமிழ் மேலே பண்பாடு, தமிழர்கள் மீது ஒரு பண்பாடு மேலே பண்பாடு. சரி, அப்போ பண்பாடு வந்து விடக்கூடாது. பண்பாடு வந்து நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ நான் பண்பாடாக இருக்கிறனால தான் இப்போ நான் நல்லா இருக்கிறேன். சரிங்களா, அந்த பண்பாடு போயிடுச்சுன்னா யாருமே வந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அந்த பண்பாடு இருக்க வேண்டி தான் நம்ம குடும்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். ஸோ அந்த பண்பாடு குறைஞ்சிட்டு போகும். அந்த பண்பாடில் நம்ம உணவு முறையும் ஒரு சிறந்த பண்பாடு. அதையும் நம்ம வந்து தாய் மக்களுக்கு பரிசாட்டணும். இங்கே வந்து தாய் மக்கள் பார்த்தீங்கன்னா வெறும் நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் நான்வெஜ் எங்கே போனோம், காலையில் நான்வெஜ், மத்தியானம் நான்வெஜ், நைட்டு நான்வெஜ். ஸோ எப்படி இருக்க பட்சத்தில் நான் வெஜிடேரியன் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து ஒரு லாப நோக்கத்தில் இல்லாமல் ஆத்ம திருப்திக்காக பண்ணணும் அப்படின்னு சர்வீஸாக பண்ணாச்சு. அப்படி என்ன பிரச்சனை, சரி ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போ அந்த டைமில் இதில் வந்து இதை நம்பி தான் எங்கள் தொழில்னு கிடையாது. ஸோ இது வேறு தொழில் இருக்கும்போது சரி நல்ல நல்லபடியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு. வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் பணத்துக்காக இல்லாமட்டு. அப்போ ஆத்ம திருப்தி அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஏன்னா எங்கள் தாய் மக்கள் எல்லாமே நான்வெஜ் தான் சொல்கிறாங்க. ஆமாம், பொதுவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே வந்து ப்ராஃபிட் எடுத்துருப்பாங்க. சரி, ப்ராஃபிட்ன்றதும் எல்லாருக்கும் தேவை. ஆனால் அந்த நோக்கத்தோடு போனீங்கன்னா எந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. ஆனால் சரியான நம்ம செய்கிறத கரெக்டாக செஞ்சோம்னா ப்ராஃபிட் தானே நிச்சயம் நிச்சயம் வரும். அதெல்லாம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, அதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். சரி, என்னன்னா அப்போ வரும்போது என்னம்னா நம்மளோட பாரம்பரிய உணவு வந்து இப்போ எள்ளு கேப்பர் அதெல்லாம் கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம சாதாரண உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்தாலே சாப்பிடுவோம். இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இது ஏன் குழந்தைங்களும் பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள். அப்போது இந்த இட்லியை நம்ம ஏன் தாய் மக்களுக்கு உள்ளது, அப்போ தாய் மக்கள் இட்லி எங்கேருந்து தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டை பற்றி தெரிய வரும், கலாச்சாரத்தை பற்றி தெரிய வரும், தமிழ்நாட்டுக்கு போக பார்ப்பாங்க, நம்மளோட பண்பாடை அறிஞ்சிக்க பார்ப்பாங்க, தமிழை கற்றுக்க பார்ப்பாங்க. தமிழை எப்படி கற்றுக்குப்பாங்க, அதில் ஏதோ ஒரு நாட்டை இருக்கணும் இல்லையா, ஒரு கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருக்கேன். அவரும் இப்போ ஒருத்தன் வந்து சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு. இப்போ என்னென்னா தாய்லாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 100% இப்போ 40% தாய் மக்கள் தான் வந்து தோசை இட்லி சாப்பிட்டு போகிறாங்க. முதல்ல சாம்பார் வந்து ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு, சாம்பார் தக்காளி சட்னி இந்த பருப்பு வடை தோசை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, அதை சாப்பிட்றத பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் ஸ்பூனு தான் சாப்பிடுவாங்க. நான் ஒரு கண்டிஷன் போட்டேன், யார் என் ஹோட்டலில் வந்தாலும் ஸ்பூனை சாப்பிடலாம். ஐயோ, இது ஒரு ஃபேமஸ் ஆகிப்போச்சு, ஸ்பூனை சாப்பிடக்கூடாதா, அது என்ன ஹோட்டல் அப்படி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ யாராவது கையில் வந்து நல்லா அடித்து அழகாக தமிழர்கள் மாதிரியே சாப்பிட்றாங்க. இப்போது முன்னாடி தாய் மக்கள் வந்து கையில் சாப்பிட்றதும் ஒரு அநாகரிகமான விஷயம் போய் இப்போ கையில் சாப்பிட்றது ஒரு நாகரிகமான விஷயமாக கொண்டு வந்தாச்சு. நம்ம நிறைய வீடியோஸ் இருக்கும் தாய் மக்கள் எப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போது இது மாதிரி தாய் மக்கள் நம்மளோட கலாச்சாரத்தை எடுத்து வைக்கின்றதுக்காக தான் ஆரம்பிச்சோம். சரி சரி, நீங்கள் சொல்லுங்கள், பேங்காக் வந்து நீங்கள் எந்த வருஷத்தில் வந்தீங்க? 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் நான் அட்வகேட்டாக இருந்தேன், அதை விட்டுட்டு இங்கே வந்தாச்சு. பட் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு 5 வருஷம். ஃபஸ்ட்டு வந்த கஸ்டமர், முதல் வந்த கஸ்டமர் இன்ன வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. காரணம் குவாலிட்டி, டேஸ்ட்டு, அது இல்லாமல் எந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா வயிறு நிறையும் போது வந்து வயிற்று ட்ரபிள் தெரியாது, கேரண்டி. அதுதான் நம்ம பண்ணது. சரி, நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒரு சில விஷயம் கிடைக்காது, அதே டேஸ்ட்டு கொண்டு வரணுன்றதுக்காக ஊர்லேருந்து சில மசாலா கொண்டு வந்து எல்லாம்
எல்லா ஊர்லேருந்து கொண்டு வந்துருக்கோம், அதே டேஸ்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றக்காக கொண்டு வந்து இன்றைக்கி வந்து எல்லா ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லா ரெஸ்டாரண்ட்டும் நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் நாங்கள் வந்து ஆத்தென்டிக்காக கொடுக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்டில் இன்றைக்கி கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து சுகம் ரெஸ்டாரண்ட் வந்து பேங்காக்கில் தமிழர்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் தாய்க்கார மக்கள் நல்லா பண்ணுவோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி மஞ்சூரியன், சரி எல்லாரும் மஞ்சூரியன் சைனீஸ் ஐட்டம், சைனீஸ் ஐட்டம் இட்லி மஞ்சூரியன் கொண்டு வந்து என்ன இருக்கும், வெஜ்ஜில் கொண்டு வர்றீங்க இட்லி, இட்லி சவுத் இண்டியன் இட்லி தானே, இட்லி கேக்கு மாதிரி கட் பண்ணி அதை இட்லி மஞ்சள் விட்டேன். இதை வந்து சாப்பிட்டுட்டு தானே நானும் சிக்கன் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, ஆனால் அது இட்லி மண், அப்போது இட்லி மேலே நாட்டம் வந்துடும். ஸோ இது மாதிரி இந்த சாஸ் எல்லாம் வந்து அஜினமோட்டோ கிடையாது, அஜினமோட்டோ இல்லாமல் நீங்களே சைனீஸ் ஐட்டம் பண்ணுறோம். அதெல்லாம் எந்த சாஸும் வெளியே வாங்க மாட்டோம், எல்லாமே ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹோம் மேட் தான். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து வெளியே வாங்க மாட்டோம், எல்லாமே நாங்கள் ஹோம் ப்ரிப்பரேஷன்ஸ். டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி கொடுக்கறனால மக்கள் தேடி வராங்க, இதனால வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆத்ம திருப்தியாக இருக்குது. வந்து சாப்பிட்டு போனவங்க சிரிச்ச முகத்தோடு வருவாங்க, சிரிச்ச முகத்தோடு வெளியே போவாங்க, அதுதான் சுகம், டேஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ். சார் நீங்கள் வந்து இப்போ ஸ்பெஷல் ப்ரொமோஷனாக என்னென்ன மெனு வச்சுருக்கீங்க? ஸ்பெஷல் ப்ரொமோஷன்னா மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தாண்டி சாட்டர்டே வந்து தாண்டி பனானா லெஃப்ட்டில் போட்டோம், வாழை இலையில் போட்டோம், வாழை இலையில் போட்டால் அதில் தான் போட்டோம், கையில் தான் சாப்பிட்டோன்னு சொன்னோம். இப்போ என்னென்னா வாழை சாப்பாடு சனிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் 18 வெரைட்டிஸ் கொடுக்குறோம், அதில் மெயினான பார்த்தீங்கன்னா பத்த குழம்பு எங்களுக்கு அன்லிமிட்டட், எவ்வளோ மக்கள் சாப்பிட்டு திருப்தி சாப்பிட்டு வேஸ்ட் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிடணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்லிமிட்டட் டிஃபன், அந்த சாட்டர்டே வந்து அன்லிமிட்டட் தாலி வந்து எவ்வளோ ப்ரைஸ்? சாட்டர்டே அன்லி டிஃபனா, சாட்டர்டே வந்து சாப்பாடு, சாப்பாடு தான் எவ்வளோ? சாப்பாடு வந்து 189, 189 பாட்டு அன்லிமிட்டட். ஆமாம், எவ்வளோ ரைஸு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். 189 நம்ம ஊருக்கு எவ்வளோ காசு வரும்? நம்ம ஊருக்கு காசு கிட்டத்தட்ட ஒரு 350 வரும் அன்லிமிட்டட். தாய்லாந்தில் 350 அன்லிமிட்டட். எனக்கு ஒன்றும் ஊரில் எவ்வளோ காசுன்னு தெரியல, இப்போ ஊரில் எவ்வளோ காஸ்ட்டாக இருக்கும் தெரியலையே, நானும் சாப்பிட்றோம் ஆச்சு அப்படியா? ஆனால் இப்போ அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஊர் சாப்பாடு 350 அன்லிமிட்டட்னா நல்ல விஷயம் தான். இப்போ மற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு செட்டிநாடோ சிக்கன் செட்டிநாடோ ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு மெனுவே வந்து 200-250 அந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ கம்பேர் பண்ணும்போது சீப்பு தான். ஆமாம், அன்லிமிட்டட் சீப்புன்றவங்க நம்ம இப்போ எப்படின்னா குவாலிட்டியாக கொடுக்கணுன்ற ஆசைப்படுறோம், சரி அளவுக்கு மீறி இருந்தால் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக ஒரு நிறைய சாப்பிடணுன்ற ஒரு கான்செப்ட் கொடுக்கும். அதே மாதிரி சண்டே வந்து டிஃபன், டிஃபன் அதே மாதிரி காய்கறி கழுவுறது, காய்கறி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிருக்கணும், எந்த கெட்டு போன காய்கறியும் முதல் நாளே எடுத்து தூக்கி போட்டிருக்கணும். என்றைக்கும் ஃப்ரிட்ஜ் எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு முடிச்சிருவோம், ரொம்ப ஜாஸ்தி செஞ்சு இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அந்த பழசை வச்சு நாளைக்கு கொடுக்குற அந்த கதையை கிடையாது, எதுவாக இருந்தாலும் அன்னன்னைக்கு முடிச்சுக்கோம், அப்படி முடிக்க முடியல மற்றவங்களை கொடுத்துருக்கோம். சரி அந்த அந்த சாட்டர்டே போடுற அந்த டீ சாப்பாடில் வந்து ஃபுல் மீல்ஸ் வந்து எத்தனை வெரைட்டி ஐட்டம்ஸ் வச்சு? 18 வெரைட்டிஸ் வரும், ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பொடி நெய், அடுத்தது வந்து பொன்னி ரைஸு, சாம்பார், ரசம், மொத்த குழம்பு, மோர் குழம்பு, தயிர், ஊறுகாய், பாயசம் சேர்த்து 180, பொரியல் சூப்பர், அப்புறம் ஆளு ஜீரா, ஆளு ஜீரா ஆளு பொரியல் எல்லாம் சேர்த்து கொடுக்கணும், நிறைய சாப்பிடணும். சண்டே ஞாயிற்றுக்கிழமை என்ன ஸ்பெஷல்? சண்டே வந்து தோசை, அதில் எத்தனை ஐட்டம் இருக்கும்? தோசை 13 ஐட்டம், குழிப்பணியாரம், பரோட்டா, பணியாரம்லாம் இருக்குது. ஆமாம், பணியாரம் இருக்குது, பரோட்டா இருக்குது, அப்புறம் ஊத்தப்பம் இருக்குது, தோசை இருக்குது, ரவ தோசை இருக்குது, இட்லி இருக்குது, வடை இருக்குது, ரசவடை, அதுவும் திரும்ப வாங்கிக்கலாம், ஆன்லைன் வாங்கிக்கலாம். அது எவ்வளோ அமௌண்ட்டு? அது 169 பரவாயில்ல, அது வந்து ஃபஸ்ட் வருஷம் 169 அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, பட் ஆனால் 169 வச்சுருக்கேன்னா அதை நம்பி நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ஆமாம் ஆமாம், அது திருப்தியாக வச்சுருக்கிறவங்க அதுக்காக அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்படி ஆகாதபடி. நானே இப்போ 169 தான் இன்றைக்கி வந்தேன், இந்த மாதிரி இட்லி வட்டை பொங்கல் நம்ம ஊர் சாப்பாடு அடித்து தோமிச்சிடலான்னு அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க? சூப்பர் சூப்பர். வேறு இந்த அன்லிமிட்டட் ரெண்டு மெனு இல்லாமல் மற்ற என்னென்ன வச்சுருக்கீங்க? மதுரைனா நாங்கள் இப்போது இட்லி மஞ்சூரியன் சொன்னீங்க, அது மாதிரி பரோட்டா பரட்டன்னு சொல்லிட்டு போட்டோம், பரட்டல் பரட்டல் அப்படின்னா பரோட்டாவும் பரோட்டா சாட்டை வந்து பரட்டல் பரட்டி கொடுக்குறது, பரோட்டா வந்து பிச்சு பரட்டி போட்டு கொடுக்குறது, அதுக்கும் தனியாக சாஸை ரெடி பண்ணி அது வந்து சாப்பிடுங்க. என்னோம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, பரோட்டா பரட்டல் போடுறோம், அந்த பரோட்டா பரட்டனா அந்த பரோட்டா வந்து பிச்சு போட்டு அதில் நம்ம சாஸ் தனியாக செஞ்சுருக்கோம், சாஸ்னா அதுலேயும் அஜினு மூட்டை கிடையாது, மல்லி அதெல்லாம் போட்டு நல்லா செஞ்சு ஒரு சாஸ் மாதிரி செஞ்சு புரட்டி கொடுக்குறோம், அதில் பப்படி மாதிரி போட்டு சாட்டை இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ நாஞ்சு ரொம்ப பிடிக்குது, தாய்க்கரம் ரொம்ப பிடிக்குது, அதே பரோட்டா பரட்டல் அதே இட்லி பரட்டல் அது மாதிரி கொடுக்குறோம். சூப்பராக இருக்குது டேஸ்ட். ஆமாம், பரோட்டா பரட்டல், இட்லி மஞ்சூரியன், இட்லி மஞ்சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு, நம்ம ஊர் முறுக்கு, முறுக்கு மிச்சர், முறுக்கு. ஆமாம், மக்களே சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு? ஊர்லேருந்து வந்து 6 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு இப்போ தான் சாப்பிட்றோம்.
சூப்பராக இருக்கு மங்களா, இட்லி தோசை வடை சாப்பிட்டு எவ்வளோ நல்லா இருக்கு, சட்னி சாம்பார் சூப்பராக இருக்குண்ணே. ரொம்ப நன்றிங்க. சாம்பார் டேஸ்ட்லாம் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது, தண்ணி தண்ணி இல்லாமல் நல்லா கட்டியாக அருமையாக இருக்கு, சாம்பார் வேற லெவல். நன்றி. பருப்போட இப்படி சாம்பாரில் வச்சு பாருங்க, நம்ம ஊர் மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு 20 பேர்கிட்ட வந்துருக்காங்க. நல்லா மஞ்சூரியன் பார்க்குறதுக்கு வந்து சைனீஸ் மஞ்சூரியன் மாதிரி இருக்குமே, நான்வெஜ் மாதிரி ஆனால் வந்துக்கிட்டு டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கு. நீங்கள் பேங்காக் வரும்போது அண்ணா ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, அன்லிமிட்டெட் ஃபுட் தராரு உண்மையிலே, வேறு எங்கேயுமே கிடையாது. மற்ற ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு ஆர்டர் பண்ணிங்கனாவே 150, 200, 250 இந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் அன்லிமிட்டெட் சாப்பிட்ணுன்னா அரௌண்ட் ஒரு 300, 400 பார்த்து அது ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் இவர் வந்து அன்லிமிட்டெட் வந்து ரெண்டு மெனு வச்சுருக்காரு, ஒன்று வந்து 189, ஒன்று வந்து 169. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பட்ஜெட் ட்ரிப்பில் வந்தாலும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அண்ணன் கிடைக்குவாங்க. எதுவுமே மிச்சம் வைக்கல பாருங்க, டேஸ்ட்டு சூப்பர். சட்னி சாம்பார் தோசை எல்லாமே அருமையாக இருக்கு. இந்த ப்ரைஸ் இது வந்து வேறு வெளியில் இத்தனை ஐட்டம் கிடைக்குமான்னு தெரில, 169 சூப்பராக இருக்கு. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இங்கே நிறைய ரசம்லாம் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இங்கே சாப்பாடு வித்தியாசமான சாப்பாடு இருக்குது. மக்களை கூப்பிட்டு இது பண்ண அரவணைக்கு ரொம்ப அழகான முறையில் விஜயசாரதான் இது பண்ணுறாரு. அதனால் எல்லாமே இருக்குது, இட்லி தோசை எல்லாமே நல்ல சீப்பாகவும் இருக்குது, அதனால் எந்த ஒரு இது ட்ரபிள் இல்லை. ரெகுலராக வர்றோம் நான், ரெகுலராக வர்றோம். அதுபோக இந்த விஜயசாரி கேரண்டி பண்ணியே சாப்பாடு கொடுக்காரு, ஏதாவது இதாக ட்ரபுள் ஆச்சுன்னா நாங்கள் இதுக்குள்ளே மெடிக்கல் செலவு எல்லாமே நாங்கள் தரோம்னு சொல்லி, அதனால் நமக்கு ரொம்ப இதாக இருக்குது, சாட்டிஸ்ஃபை. நாங்கள் இப்போ மனம் இந்திரன் மார்க்கெட் பக்கம் ஒன்றா சுகம் ரெஸ்டாரண்ட்க்கு வச்சாము. ఇది చెన్నై వారిది అయినా మన ఆంధ్ర భోజనం చాలా సూపర్గా ఉంది. పప్పు సాంబారు పెరుగు నెయ్యి ఆలు ఫ్రై అంతా చాలా చక్కగా ఉంది. మన ఆంధ్ర వాళ్ళు ఎవరు వచ్చినా కూడా ఇంద్ర మార్కెట్ పక్కన ఉన్న సుగమ రెస్టారెంట్కి రావాల్సిందిగా మన వాళ్ళందరికీ చెప్తున్నాను. చాలా బాగుంది భోజనం అయితే, సూపర్.